எட்டாம் வகுப்பிலுள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 4.7 தான் பார்க்க போகிறோம். ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது, எல்இடி டிவி, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடக்க விலை, அதோட அடக்க விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கல, ஆனால் அதோடய விற்பனை விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடக்க விலையை போன்று அடக்க விலையை மாதிரி 5/4 மடங்குன்னு மட்டும் கொடுத்துட்டு அதோட லாபம் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வாங்க கணக்கு பார்க்கலாம். நமக்கு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடக்க விலை தெரியாதனால நம்ம அந்த எல்இடி தொலைக்காட்சியோட அடக்க விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அடக்க விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதோடய விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, அடக்க விலையை போன்று 5/4 மடங்குன்னு. அப்போ நம்ம அதோடய விற்பனை விலையை நம்ம எடுத்துக்கலாம். விற்பனை விலை என்ன சொல்லியிருக்காங்க, அதான் அடக்க விலை, அடக்க விலை எவ்வளவு எக்ஸு, அதோட பார்த்திங்கன்னா 5/4 மடங்கு, 5/4 மடங்குன்னு. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 5x/4 இதான் பார்த்திங்கன்னா அதோட விற்பனை விலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, லாப சதவீதம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாபம் கண்டுபிடிப்போம். லாபத்துக்கான ஃபார்முலா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. இதோட விற்பனை விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 5x/4. அடக்க விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்னு தெரியும். அப்போ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா தொகுதி கீழே வந்துட்டு ஒன்று இருக்கிறதா எடுத்தோம். அப்போ 5x/4, அப்போ ஒன்று இருக்கிறனால மீசிமா எடுத்தோம்னா நமக்கு 4 தான் கிடைக்கும். இப்போ கீழே வந்துட்டு ஒன்று இருக்கிறனால அதையும் நம்ம 4 எடுப்பிருக்கனா இங்கே 4x இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 5x-4x/4, இதுலேருந்து நம்ம கழித்தோம்னா x/4 கிடைக்கும். 5x-4 4x கழிச்சோம்னா எக்ஸ் கீழே இருக்கிறனால வந்துட்டு அது எப்படி வந்துடும். இப்போ லாபம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு x/4 கிடச்சிருக்கு, சரிங்களா. இப்போ நம்ம லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இப்போ லாபம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க எவ்வளோன்னு x/4, அடக்க விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 3x இன்ட்டு 100. இது எக்ஸ் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இருக்கிறதா இருக்கும். அப்போ x/4 நம்ம வகுத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருக்கல் எழுதுறப்போ பார்த்திங்கன்னா தலைகிலே எழுதுவோம். அப்போ 1/x எழுதுவோம். இப்போ இந்த எக்ஸ்க்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா மீதி பார்த்திங்கன்னா 1/4 × 100 கிடைக்கும். அந்த 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 × 4 = 25 × 100. அப்போ 25% லாப சதவீதம்.